ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரேவி ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் வெண்ணிலா கேக் தான் பார்க்க போகிறோம், வெண்ணிலா கப் கேக் தான் பார்க்க போகிறோம். அவன் இல்லாமல் எப்படி நம்ம கடாயிலேயே கேக் செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது 1 கப் மைதா எடுத்துக்கிட்டேன். இப்போது 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இது மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் 1 கப் மைதாவுக்கு 1/2 கப் சுகர் எடுத்துக்கிட்டேன். இதுதான் ரேஷியோ. 1 கப் மைதா, 1/2 கப் சுகர், 1/2 கப் ஆயில் எடுத்துக்க போகிறேன். குக்கிங் ஆயில், நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனலாக பட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் ஆயில் எடுத்துக்கிட்டேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா பீட் பண்ணிக்கலாம் பேட்டரை. ஸ்பூன் வச்சு கூட நல்லா ஸ்பீடாக பீட் பண்ணாலே ஒரு ஸ்மூத்னஸ் வரும். இப்போ நான் 2 எக் ஆட் பண்ணிக்க போகிறேன் இதோட. நீங்கள் எக்கு வேண்டாம் நினச்சா ஆப்ஷனலாக 1 கப் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். தயிர், 2 எக்குனால் அதுக்கு ஈக்குவல் வந்து ஆப்ஷனல் வந்து 1 கப் கர்டு. இதான் மெஷர்மெண்ட்டு. நல்லா பீட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வெண்ணிலா எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இது நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறோம் லாஸ்ட்டாக. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பேட்டரை. ஒரு 4 டேபிள்ஸ்பூன் இருக்கிற மாதிரி வாட்டரை அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா மொத்தமாக 4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ண வேண்டாம். ஒரு டேபிள்ஸ்பூனாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி விடலாம் பேட்டரை. அப்போ தான் கொஞ்சம் கரெக்டான அந்த பேட்டர் கன்சிஸ்டன்சி வரும். அதுக்காக தான் பேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நம்ம ஸ்பீடாக பீட் பண்ணும் போதே லைட்டாக பப்புள்ஸ் வர மாதிரி இருக்கும் அந்த பேட்டரில், அந்த ஸ்மூத்னஸ்ஸாக. இப்போ 1 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதையும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக. இப்போது கடாயில் ஸ்டாண்டோ இல்லைன்னா ஸ்டீல் பிளேட்டோ வச்சுக்கலாம். வச்சு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1/4 கப் எடுத்துக்கிட்டேன் கேக் பண்ணுறதுக்கு. அந்த கப்பில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஆயில் பதிலாக பட்டர் கூட அப்ளை பண்ணிக்கலாம்.
இப்போது இந்த பேட்டர் வந்து ஒரு ஹாஃப் அ கப் இருக்கிற மாதிரி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஏன்னா ஒரு ஹாஃப் கப் இருந்தால் தான் கரெக்டான கேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த 4 கப்லேயுமே ஒரு ஹாஃப் ஆஃப் கப் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக லைட்டாக தட்டி விடுங்க. அப்போ தான் ஈவனாக இருக்கும் பேட்டர். அதுக்காக நம்ம லைட்டாக தட்டி விடுறோம். இப்போ நம்ம நல்லா ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இப்போது பேட்டர் ஆட் பண்ண கப்பை இது பிளேஸ் பண்ணலாம் கடாயில். பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு 40 to 50 minutes வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். அப்போ தான் பேட்டர் நல்லா குக் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆயிடுச்சு. கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப சாஃப்டியாக இருக்குது. வெண்ணிலா கப் கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கேக் எப்படி வந்திருக்குன்னு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை.